அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு காதல் என்றால் என்ன என்பது பற்றி நாம் மிகச் சுருக்கமாக பேசுவோம். கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு 17 வயது மாணவன் யாரிடமும் பேச மாட்டான், எப்பொழுது பார்த்தாலும் அமைதியாக இருப்பான், வீட்டிலும் கூட அவ்வளவாக அவன் பேசுவதில்லை. ஒரு நாள் திடீரென்று அவன் காணாமல் போய்விட்டான். வீட்டிலே பதறிப்போய் அவனை பல இடங்களிலும் தேடி பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து ஒரு செய்தி வருகிறது, அவன் தான் காதலித்த ஒரு பெண்ணுடன் வேறு ஒரு மாநிலத்திற்கு சென்று விட்டதாக நண்பர்கள் மூலமாக தகவல் கிடைக்கிறது. பின்னர் ஒரு 15 நாட்கள் கழித்து அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த பையனை அந்த குடும்பத்தின் பெற்றோர்கள் அழைத்து செல்ல விடுகிறார்கள். அந்த பெண்ணை அந்த குடும்பத்துடைய பெற்றோர்கள் அழைத்து சென்று விடுகிறார்கள். இந்த பின்னணியிலே என்ன, எந்த அடிப்படையில் இவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால், இவன் அந்த பெண்ணை காதலித்தான், அந்த பெண் இந்த பையனை காதலித்தாள், அதனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக வீட்டை விட்டு ஓடி போய்விட்டார்கள். நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இதற்கு பெயர் காதலா? காதல், உண்மையான காதல் என்றால் என்ன? இப்போ இவர்கள் இரண்டு பேருக்கும் மத்தியில், இது ஏதோ ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் என்று அல்ல, அடிக்கடி இதனை நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக இப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஓடி போய்விடுவார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல குடும்பத்து பெண்களும் ஓடிவிடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த காதலுக்கு பேர் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி, உடற்கவர்ச்சி அல்லது இனக்கவர்ச்சி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே இதனை இன்ஃபாச்சுவேஷன் என்று சொல்வார்கள், அதாவது ஃபூலிஷ் பேஷன், அதாவது உணர்ச்சி வசப்பட்ட முட்டாள்தனமான ஒரு அன்பு என்று இதற்கு சொல்கிறார்கள். அகராதியில் எப்படி வருகிறது என்று சொன்னால், very strong feelings of love or attraction for somebody, especially when these are unreasonable and do not last long. நன்றாக கவனியுங்கள். அதாவது ஒருவர் மேல் ஏற்படக்கூடிய அறிவுபூர்வமற்ற, அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத அன்பு அது நாட் லாஸ்ட் லாங், அது வந்து நீடித்து இருக்காது என்று அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதுதான் உண்மை. அதாவது இதனை, இந்த காதலை நாம் எப்படி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு ஷார்ட் டேர்ம் கனெக்ஷன், ஒரு குறுகிய காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு தான் என்று இதனை சொல்ல வேண்டும். அதனால்தான் இவர்கள் பிரித்து வைக்கப்படும் போது, ஒரு 10-15 நாட்கள் இவர்கள் ஒன்றாக வாழ்ந்து விட்டு பிரிந்து விடும் பொழுது, அதற்கான அந்த தொடர் அன்பு செலுத்துதலை நம்மால் பார்க்க முடிவதில்லை. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக உண்மையான காதல் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், அது உடல் ரீதியான என்று சொல்ல முடியாது, அது உள்ளபூர்வமான அன்பை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி உள்ளபூர்வமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், அது எதில் போய் முடிய வேண்டும் என்று சொன்னால், இட் ஷுட் லீட் டு எ லாங் டேர்ம் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், நீண்ட கால நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக அது விளங்க வேண்டும். அதுதான் உண்மையான காதல். அப்படியானால் பார்க்கின்றோம், உடற்கவர்ச்சி என்பது திருமணத்திற்கு பின் ஒரு சில ஆண்டுகளிலே அது குறைந்து போய்விடும் பொழுது, கணவன் மனைவியாக வயதான காலத்திலும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அதுதான் உண்மையான காதல். அதனை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், எ லாங் டைம் கமிட்மெண்ட், அதாவது அவர்களுடைய அர்ப்பணிப்பு, வாழ்நாள் பூராவும் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்காக ஒருவரை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு பெயர் தான் காதல் என்று. வயதாகி இருக்கும், நோயில் விழுந்திருப்பார்கள், மற்றவர்களால் அலட்சியப்படுத்தப்படுவார்கள், வலி இருக்கும், மற்றவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர மாட்டார்கள், அப்போதெல்லாம் தன்னுடைய துணைப்படுகின்ற அந்த கஷ்டங்களை அருகில் நின்று கொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு துணை அருகில் இருக்கிறதே, அதுதான் உண்மையான காதல் என்று நாம் சொல்லலாம். இந்த அடிப்படையிலே இன்றைய இளம் பெண்களுக்கு நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், உங்களை யாராவது ஒருவர் காதலிக்கிறார் என்று சொன்னால், அது வந்து அவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மையான ஒரு நீண்டகால திருமணம் மூலமாக நிறைவேற்ற வைக்கக்கூடிய ஒரு பந்தத்தையா, ஒரு உறவையா, அல்லது ஒரு குறுகிய காலத்திலே உடல் ரீதியான கவர்ச்சியின் பக்கம் அழைத்து
தன்னுடைய பாலியல் தேவைகளுக்காக நம்மை பயன்படுத்தி விட்டு நம்மை அழகாக சொல்வார்கள். அதாவது சப்பி துப்பி போடப்பட்ட ஒரு மாங்கொட்டைக்கு சமம் என்று அலட்சியப்படுத்தி செல்லக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கின்றானா என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், குறிப்பாக நமது இளம் பெண்கள். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையிலே நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். ஒரு பத்திரிகையில எழுதுகிறார்கள், எப்படி வெட்கங்கட்டத்தனமாக இதனை எல்லாம் பிரசுரிக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. ஆம்பிளை மனசு என்பது அந்த கவிதையின் தலைப்பு. ஆடுகளை பார்த்தால் அவனுக்கு பிரியாணி ஞாபகம் வருகிறதாம், கோழியை பார்த்தால் சிக்கன் 65 ஞாபகம் வருகிறதாம், மீனை பார்த்தால் வறுவல் ஞாபகம் வருகிறதாம், பெண்ணே உன்னை பார்த்தால் எனக்கு படுக்கையறை ஞாபகம் வருகிறது. இதுதான் ஆம்பிளை மனசு. ஆம்பிளை மனசு இப்படித்தான், அதாவது இதை இன்னும் சொல்ல போனால் எழுத்தாளர்களும் இதனை கையாளுகிறார்கள். பத்திரிகையிலே வரக்கூடிய நகைச்சுவைக்கு துணுக்குகளிலும் இது காணப்படுகிறது. ஒருவன் எழுதுகின்றான், அதாவது ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்த பழங்களை போன்றதுதான், ஆனால் எனக்கு தேவை ஒரு ஃப்ரூட் சாலட், பழங்கள் பழங்களின் கலவை. அப்படி என்றால் என்ன, ஒரு பெண்ணோடு நான் திருப்திப்பட்டுக் கொள்ள விரும்பவில்லை, பல பெண்களை நான் ருசித்து பார்க்க விரும்புகிறேன் என்ற மனநிலையை ஒருவன் எழுதுகின்றான். இதனையும் பிரசுரிக்கின்றார்கள். இன்னொரு மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர், அவர் எழுதுகிறார் தன்னுடைய கதையில் வரக்கூடிய கதாநாயகன் ஒரு பெரிய கம்பெனியிலே நிர்வாக அலுவலகராக அவர் வேலை பார்க்கிறார். ஆனால் திருமணம் செய்து கொள்வதை ஒத்தி போட்டு கண்டிருக்கிறார். அவருடைய பர்சனல் செக்ரட்டரி ஒருவர் கேட்கின்றார், இப்படி ஒரு நாளைக்கும் ஒரு பெண்ணிடத்திலே நீ செல்கின்றாயே, ஏன் வந்து திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்கும் பொழுது அவன் சொன்னானா, ஐஸ்கிரீம் வேண்டும் என்பதற்காக யாராவது ஐஸ்கிரீம் பார் கடையே வைப்பார்களா என்று கேட்டான். அப்படி என்றால் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டேஸ்ட்ல டிஃபரெண்டான ஐஸ்கிரீமை சாப்பிட்டு போயிடுவோம், இதற்கு எதற்கு திருமணம் என்று. ஆக இந்த பின்னணியிலே தான் ஆண்களுடைய பெரும், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, ஆண்களுடைய மனநிலையை நீங்கள் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி அல்லாமல் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஏழை குடும்பங்களிலும் நான் எனக்கு தெரிந்த பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஒரு பெண், 25 பெண், குடும்பத்திலே தன்னுடைய தந்தையை திருமணம் செய்து வைப்பார் என்கின்ற நம்பிக்கை இழந்துவிட்ட ஒரு பெண் ஒருவனோடு ஓடிப்போய்விட்டது. ஓடி போய் ஒரு வருடம்தான் இருக்கும், கையிலே ஒரு குழந்தை, அவன் அதோடு ஓடி போய்விட்டான். 4-5 பவுன் நகையோடு சென்றேன், எல்லாம் செலவழிந்ததற்கு பிறகு என்னை விட்டு ஓடி போய்விட்டான். இதே போன்று அந்த பெண்ணுடைய தங்கையும் அதே 25 இன்னொருவனை இழுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறது. பணம் இருக்கும் வரைக்கும் செலவு செய்தான், கையிலே ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. இந்த இரண்டு குழந்தைகளையும் கொண்டு போய் ஒரு அனாதை விடுதியிலே போட்டுவிட்டு அவர்கள் எப்படி வாழலாம் என்று சிந்திக்கக்கூடிய நிலையிலே நாம் பார்க்கிறோம். ஆக இது போன்று நீங்கள் யாரோ ஒருவர் உங்களை வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் உடனே செய்திட வேண்டியது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு அவன் பொருத்தமானவனா என்று பாருங்கள், பிடித்திருக்கிறதா என்று பாருங்கள். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், திருமணத்திற்கான சூழ்நிலை இருந்தால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாயா, நீண்ட கால அந்த அன்பு செலுத்துதலை என்னிடத்திலே எதிர்பார்க்கிறாயா, அப்படியானால் முறைப்படி உன்னுடைய குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு என் குடும்பத்தாரை வந்து கேள், நான் உன்னை நேசிப்பதை என் குடும்பத்திலே சொல்கிறேன் என்று பேசி பாருங்கள். அவர்களுடைய உண்மையான மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி அல்லாமல் அவர்கள் நம் உங்களை காதலிக்கிறார்கள், உண்மையான காதல் என்று நம்பி நீங்கள் செயற்பட்டீர்கள் என்று சொன்னால், நாம் முன்னே குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு 10-15 அல்லது மிஞ்சி போனால் 1-2 அதற்கு பிறகு அவர்கள் உங்களை தூக்கி எரிந்து விடுவார்கள். இதனை இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக அதிகமாக ஆதரிக்கக்கூடியது. உண்மையான காதல் என்று பெற்றோர்களை வில்லங்களாகவும் காதலிப்பவர்களே கதாநாயகர்கள் கதாநாயகர்களாகவும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய விளைவால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் இளம் பெண்களே, இதற்கான சான்றுகள் எத்தனையோ இருக்கின்றன. எனவே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அந்த திருமண உணர்வுகளை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது குறித்து அடுத்த தடவை விவாதிப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.